அண்மை செய்தி, கனமழை எதிரொலியாக புதுக்கோட்டை சிவகங்கையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கனமழை எதிரொலியாக புதுக்கோட்டை சிவகங்கையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கனமழை எதிரொலியாக புதுக்கோட்டை சிவகங்கையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் மழையின் காரணமாக கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதுக்கோட்டை சிவகங்கையிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டிருந்தது. தற்போது புதுக்கோட்டை சிவகங்கையிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் 7 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, நாகை, கடலூர், திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு ஏற்கனவே வெளியாகியிருந்தது. புதுச்சேரி, காரைக்காலிலும் கல்வி நிலையங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. புதுக்கோட்டையிலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மொத்தமாக 7 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து தாழ்வு மண்டலம் தற்போது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இலங்கை கடற்பகுதி வழியாக தமிழக கடற்கரை நோக்கி புயல் நகரும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலை கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதன் காரணமாக மயிலாடுதுறை, நாகை, கடலூர், திருவாரூர், தஞ்சையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது. விழுப்புரம், திருவள்ளூர் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிப்பு ஏற்கனவே வெளியாகியிருந்தது. அதேபோல புதுச்சேரி, காரைக்காலிலும் கல்வி நிலையங்களுக்கு இன்று விடுமுறை அறிவித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. தற்போது புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. திருச்சியில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கூறிய மாவட்டங்களை தொடர்ந்து தற்போது திருச்சியிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பரவலாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது திருச்சியிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. விழுப்புரம், திருவள்ளூர் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அறிவித்து ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் திருச்சியில் தற்போது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மயிலாடுதுறை, நாகை, கடலூர், திருவாரூர், தஞ்சை உள்ளிட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருந்தது. தற்போது திருச்சியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம், திருவள்ளூர் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 8 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. சிவகங்கையை பொறுத்தவரை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியை பொறுத்தவரை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை எதிரொலியாக புதுக்கோட்டை, சிவகங்கையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மழையின் தாக்கத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கலாம் என்ற விதி இருக்கக்கூடிய நிலையில் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறும் என்று கணிக்கப்பட்டிருந்தது. இலங்கை கடற்பகுதி வழியாக தமிழக கடற்கரை நோக்கி புயல் நகரும் என்றும் கணிக்கப்பட்டிருந்தது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த தாழ்வு மண்டலம் தற்போது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. ஏற்கனவே இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக முதலமைச்சர் நேற்று ஆலோசனை நடத்தி பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் திருச்சியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி, காரைக்காலிலும் கூட கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி வருகிறது. மொத்தமாக 8 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த தாழ்வு மண்டலம் தற்போது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. இலங்கை கடற்பகுதி வழியாக தமிழக கடற்கரை நோக்கி புயல் நகரும் என்றும் கணிக்கப்பட்டிருந்தது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது நிலை கொண்டுள்ளது. கனமழை எதிரொலியாக பல்வேறு இடங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி வருகிறது. தற்போது 8 மாவட்டங்களில்
பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விழுப்புரம், திருவள்ளூர் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி காரைக்காலிலும் கூட கல்வி நிலையங்களுக்கு இன்று விடுமுறை அளித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மயிலாடுதுறை, நாகை, கடலூர், திருவாரூர், தஞ்சையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது திருச்சியிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. தற்போது ராமநாதபுரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழை எதிரொலியாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்தோம், 8 மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரி விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது 9வது மாவட்டமாக ராமநாதபுரத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருந்த நிலையில் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், கனமழை எதிரொலியாக திருச்சி, ராமநாதபுரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம், திருவள்ளூர் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி வருகிறது. மொத்தமாக 9 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருந்தது. தற்போது ராமநாதபுரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 9 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். கனமழையை கருத்தில் கொண்டு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். பல்வேறு அறிவுறுத்தல்களையும் அவர் வழங்கியிருந்தார். புதுக்கோட்டை, சிவகங்கையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரத்தில் மற்றும் திருச்சியிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. கனமழை எதிரொலியாக புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்திலும் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தற்போது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருந்தார். கனமழை எதிரொலியாக தற்போது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி வருகிறது. அந்த வகையில் புதுக்கோட்டை, சிவகங்கையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி, ராமநாதபுரத்தை பொறுத்தவரை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது.